வணக்கம் என் இனிய அன்பு தமிழ் மக்களே, நான் உங்கள் குட்லக் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை அது என்னன்னாக்கா விலை. ஸோ நம்ம எந்த விலை சொன்னாலும் கஸ்டமர் வந்து அண்ணே உங்கள் நீங்கள் சொல்கிற விலை அதிகமாக இருக்குது, அங்கே கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பல வருஷமாக தொழில் செய்கிற எங்களுக்கும் இது அன்றாடம் ஒரு பிரச்சனை. அது ஆக்சுவலாக எப்போ பாரு எந்த விலை சொன்னாலும் இதோட குறைவாக கிடைக்காதா, இது அங்கே கம்மியாக கிடைக்குது, நீங்கள் தான் ஜாஸ்தி சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்களும் ஏற்கனவே இந்த வியாபாரம் பண்ணியிருந்தீங்கனாக்கா உங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு தான் இருந்திருப்பீங்க. இனி வரும் காலங்களில் நீங்கள் பண்ணணும்ட்டு முயற்சித்தா இந்த தொழிலை உங்களுக்கும் இது கட்டாயமாக இந்த ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். அதனால் இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்வதுங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த வெங்காய வியாபாரத்தில் மூணு பி இருக்குன்ட்டு. மூணு பின்னா ஒவ்வொரு பியும் ஒரு ப்ராப்ளம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பி வந்து ப்ராடக்ட், நெக்ஸ்ட் பி வந்து ப்ரைஸ், அண்ட் தேர்ட் பி வந்து பார்த்திங்கனாக்கா பேமெண்ட் டேர்ம்ஸ். ஸோ மற்ற பீஸ் பற்றி இதை பார்க்க போதில்ல, நம்ம இருக்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒன்லி அபவுட் த ப்ரைஸ், ஓகேங்களா? ஸோ விலை. ஸோ இந்த விலையை பற்றி நம்ம பேசும்போது கஸ்டமர் எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கனாக்கா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. இந்த வியாபாரமும் அதேமாதிரி ஒரு வியாபாரம் தான். ஒரு ஷோரூமில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இல்லை பார்கோடில் ஸ்கேன் பண்ணி வைக்கிற பொருள் கிடையாது இது, ஆக்சுவலாக இது நேச்சுரல் ப்ராடக்ட். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ எப்போவுமே எல்லாருமே வாங்க போனாக்கா எங்கே வாங்க போனாலும் வந்து நம்ம வந்து விலை பார்கின் பண்ணுறதே ஒரு இந்திய கலாச்சாரத்துன்னு ஒரு அங்கமாக நம்ம வச்சுட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இது நேச்சுரல் ப்ராடக்ட்டு, ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒரு குவாலிட்டியாக இருக்குது, ஒரு சைஸாக இருக்குது, ஒரு நிரந்தரமான ஸ்டாண்டர்டான ஃபேக்ட்ரி அவுட்புட்டில் செஞ்ச ப்ராடக்ட் கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து பார்த்துட்டு தரத்தை பார்த்துட்டு ஒரு விலை கேட்க தான் செய்வாங்க, அதில் தப்பில்லை, அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. பட் நம்மளும் வந்து இஷ்டத்துக்கு ஏகபோக விலை வச்சு விற்க முடியாது. அப்படி பண்ணாக்கா இந்த வியாபாரத்தில் வெற்றி பெற முடியாது. ஒரு நியாயமான ஒரு லாபங்கிறது கம்பல்சரி இருக்க தான் செய்யணும். அந்த லாபம் ஈட்டுறதுக்காக தான் நம்ம ஒரு தொழிலுக்குள்ளேயே வரோம். அது கூட இல்லாமல் நம்ம பண்ணாக்கா அது நம்ம பைத்தியக்காரத்தனமாக இருக்கும், ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவாக இருக்கும், ஓகேங்களா? ஆனால் அந்த லாபத்தை வந்து நம்ம ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக நம்ம வைக்கணும் தவிர, ரொம்ப அதிகபடி வச்சாலும் நம்ம வாடிக்கையாளரை இழந்துருவோம், ரொம்ப குறைவாக வைத்தால் நம் நஷ்டத்துக்குள்ளாகுவோம், ஓகேங்களா? அதனால் ரீசனபிளி ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான், ஆக்சுவலாக வந்து ஒரு நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்த செக்மெண்ட்டில் இருக்கிறீங்கிறதுங்கிறத முதல்ல முடிவு பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இருக்கிற செக்மெண்ட் வந்து ஹோல்சேல் செக்மெண்ட்னாக்கா நார்மலி ஒரு 50 paisa to 1 rupee ரீசனபிள் ப்ராஃபிட் மார்ஜின், ஓகேங்களா? ஸோ ஒரு 50 paisa கிடச்சா கூட ஒரு வண்டி அப்படியே நீங்கள் கை மாற்றி விட்டாக்கா ஒரு 12500 rupees கிடைக்கும், இல்லை 1 rupee வச்சா கூட உங்களுக்கு 25000 rupees கிடைக்கும் ஒரு ஃபுல் 25-ton ட்ரக் பண்ணாக்கா. இதே நீங்கள் வந்து ஒரு மிட் செக்ஷன் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், அப்போ மிட் செக்ஷன் இருக்கீங்கனாக்கா மேபி ஒரு 1 to 2 rupees நீங்கள் ட்ரை பண்ணலாம், அது ஒரு ரீசனபிள் ப்ரைஸ், ரீசனபிள் ப்ராஃபிட், ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி உங்கள் ப்ரைஸிங் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ரீட்டெயில்னாக்கா டெஃபினெட்லி 4 rupees to 5 rupees கம்பல்சரி நீங்கள் வந்து ப்ராஃபிட் வச்சால் தான் அந்த காஸ்டிங்கை நீங்கள் கவர் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும், கழிவுகள் இருக்கும், அப்புறம் கடை வாடகைலாம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது வால்யூமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக வந்து நீங்கள் 25 tonல விற்க போதில்லை ரீட்டெயிலில். அப்போ அந்த பர்டிகுலர் வால்யூமுக்கு இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் மார்ஜின் ஆஃப் 4-5 rupees அண்ட் அபவ் இஸ் கன்சிடர்ட் ரீசனபிள், ஓகேங்களா? ஸோ இது ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னாக்கா நீங்கள் சேஃபாக போகலாம். அப்படி இருந்தாலும் கம்பல்சரி வர ஒவ்வொரு கஸ்டமரும் விலை கேட்க குறைவாக தான் கேட்க தான் செய்வாங்க. அப்போது நீங்கள் அவங்க வாய் சொல்கிறத கேட்கக்கூடாது, அவங்க கால் சொல்கிறது தான் கேட்கணும், விச் மீன்ஸ் கால்னாக்கா பாடி லாங்குவேஜ், ஓகேங்களா? ஸோ அவங்க வாய் சொல்கிறது என்னன்னாக்கா அங்கே கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க நகர்ந்து போயிட்டாங்க, திரும்பி வரவேலைனாக்கா அப்போ ஏதோ ப்ராப்ளம் இருக்குது உங்கள் கடையில், இனி உங்கள் விலை சரியில்லை அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? நான் சொல்கிறது வந்து குவாலிட்டி ஒரு மாதிரி நீங்களும் கரெக்டாக விற்கிறீங்க, அந்த உங்கள் காம்படிஷன் கரெக்டாக விற்கிறதுனாக்கா அப்போ விலையில தான் எங்கே அடிக்குதுனாக்கா அப்போ நம்ம இதை பற்றி பேசுகிறோம், இதை டிஸ்கஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ அப்படி அவங்க வாய் வந்து சொல்லுது இதேமாரி அங்கே கம்மியாக கிடைக்குது, அந்த கடையில் கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகர்ந்து போயிட்டாங்கனாக்கா அப்போது உங்கள் கடையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் அவங்க வந்து வாய் வழியில் வந்து சொல்கிறாங்க அங்கே கம்மியாக கிடைக்குதுன்ட்டு, ஆனால் நகரவே இல்லை, இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்காங்கனாக்கா அப்போது அவங்க வாய் போய் சொல்லுது, அவங்க கால் உண்மையாக சொல்லுது, ஓகேங்களா? ஸோ அங்கே நிஜமாகவே கம்மியாக கிடைச்சாங்க போக வேண்டியதானே ஏன் நிற்கிறாங்க, இல்லை சம்டைம்ஸ் போயிட்டு கூட திரும்பி வருவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். இது ஒருத்தருடைய ஆக்ஷன் மட்டும் நீங்கள் வச்சு முடிவு பண்ண முடியாது, நீங்கள் வைக்கிற விலை கரெக்டாக இல்லையான்ட்டு. மற்ற கஸ்டமருடைய ரியாக்ஷன் நீங்கள் பார்க்கணும். நீங்களே வந்து மார்க்கெட்டில் சர்வே பண்ணணும், மற்ற கடைக்காரங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் சுற்று நட்பும் உங்களுடைய சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே வந்து செக் பண்ணணும். ஆக்சுவலாக
அப்படி செக் பண்ணிட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும், இது நம்ம பண்ணுறது கரெக்டாக இல்லையா, நம்ம ப்ரைஸிங் கரெக்டாக இல்லையான்ட்டு. இஷ்டத்துக்கு யாரும் இல்லை, அது மாதிரியெல்லாம் நம்ம ஏகபோக விலையெல்லாம் விற்க முடியாது. ஏன்னா இப்போ இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் வந்து நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப முக்கியம் வந்து பாடி லாங்குவேஜ் ஆஃப் த கஸ்டமர். ஸோ அங்கே சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது பார்க்கணும், ஓகேங்களா. எங்களுக்கே நம்ம ரேட்டெல்லாம் போடுறோம் டெய்லி யூடியூப் சேனலில், அப்போ பார்த்துட்டு சொல்லுவாங்க அங்கே வந்து கம்மியாக கிடைக்குது, இங்கே வந்து நீங்கள் இது அதிகமாக சொல்கிறீங்க, அது மாதிரிலாம் சில ரியாக்ஷன்ஸ் வரும். சில பேர் வந்து அக்ரி பண்ணிட்டு கம்முன்னு ஆர்டர் போட்டுருவாங்க, இது மாதிரி அங்கே கஸ்டமர் இருப்பாங்க, அது மாதிரி இருப்பாங்க. நாங்கள் ஜென்ரலாக நெகோஷியேட் பண்ணுறது கிடையாது, ஓகே. நம்ம யூடியூப் வீடியோவில் போடுறது அவ்வளோதான், அந்த ப்ரைஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஃபர்தர் நெகோசியேஷனுக்கு ரூமே இல்லை, ஏன்னாக்கா நாங்கள் வந்து ரீசனபிள் ப்ரைஸ் ரீசனபிள் ப்ராஃபிட் வச்சு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து மறுபடியும் ரீகன்ஸ்டர் பண்ணுறது, அங்கே போடுறது ஒன்று அப்புறம் இங்கே செய்கிறது ஒன்று எல்லாம் கிடையாது. விருப்பப்பட்டால் வாங்க, வேற எங்கேயும் கம்மியாக கிடைச்சாக்கா போகலாம். பட் அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வந்து வேறு இடத்துல கம்மியாக கிடைக்குதுன்னு நீங்கள் கண்மூடித்தனமாக போகாதீங்க, தயவுசெய்து அந்த இடத்தையே டபுள் செக் பண்ணுங்கள். ஏன்னா அதில் ஸ்கேம் பண்ணுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஓகேங்களா. மகாராஷ்டிராவில் விலை குறைவாக பப்ளிஷ் பண்ணிவிட்டு விலை குறைவாக போட்டு வாட்ஸ்அப்லேயோ குரூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ போட்டு கஸ்டமர்கிட்டேருந்து அட்வான்ஸை வாங்கிட்டு அப்புறம் வந்து ஃபோன் ஆஃப் பண்ணுறதோ இல்லை எடுக்காமல் இருக்கிறதோ இல்லை எடுத்தாலும் இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்கிற கேஸுகள் நிறைய இருக்குது. அதனால் வந்து அந்த ஸ்கேமுக்கு நீங்கள் ஆளாகாமல் மாட்டாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் நம்ம ரிக்வெஸ்ட், அதுதான் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் கூட உங்களுக்கு ஆக்சுவலாக, ஓகேங்களா. இதுக்கு மேலே இந்த டேஞ்சர் ஜோன் வந்து உங்களை நாங்கள் காப்பாற்ற முடியாது. அப்படி தான் மாட்டிக்கிட்டிங்கனாக்கா அதுக்கு நாங்கள் வந்து போய் ஹெல்ப் எல்லாம் தயவுசெய்து வந்து கேட்காதீங்க, அதில் எங்களால் பண்ண முடியாது. ஸோ இன்ஃபேக்ட் நாங்களே ஆரம்ப காலத்தில் நிறைய இது மாதிரி மாடி கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது, அது எங்களோடய வேல்யூ கிடையாது, ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் அணுக வேண்டிய இடம் வந்து போலீஸும் கோர்ட்டும் தான், ஓகேங்களா. ஸோ எனிவே, ஸோ இதுதான் விஷயம். ஸோ ப்ரைஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் ப்ரைஸ் அலோன் டசன்ட் டிசைட் எவ்ரி திங். ஸோ விலையை மட்டுமே நீங்கள் பார்க்காதீங்க, அந்த பர்டிகுலர் செல்லருடைய குவாலிட்டி பாருங்கள், எத்தனை வருஷம் இருக்காரு, நம்பி அவருக்கு காசு போட முடியுமா, அவருடைய வீடெல்லாம் உங்களுக்கு சொல்கிறாரா, அவர் கடை எங்கே இருக்குது சொல்கிறாரா, நிஜமாகவே இருக்கா இல்லையா, அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அப்புறம் அட்வான்ஸ் போடுங்க, ஓகேங்களா. சும்மா அது அவங்க கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு அந்த டெபாசிட்டை இழந்துட்டு அதுக்கப்புறம் கன்னத்தில் கை வச்சுட்டு அப்புறம் குறை சொல்கிறதுக்குள்ள பிரயோஜனமே கிடையாது, சரிங்களா. ஸோ இதுதான் விலையுடைய முக்கியமான ஒரு சாராம்சம் நான் சொல்ல வேண்டியது இன்றைக்கி. ஸோ ஹோல்சேல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவான மார்ஜினில் தான் நாங்கள்லாம் ஆப்ரேட் பண்ணிருக்கோம். அதனால் வந்து ரொம்ப ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் யாராவது சொன்னாக்கா அதை நீங்கள் மறுபடியும் யோசிச்சதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொடுங்க. நீங்கள் அட்வான்ஸ்